ஸோ மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு டெங்கு ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் சில இறப்புகளும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் டெங்குனா என்ன, டெங்குவால் என்னென்ன விளைவுகள்லாம் வருது, அதை எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், டெங்கு அப்படின்றது ஏடிஸ் அப்படின்னு சொல்ல ஒரு கொசுவால் பரவுது. அந்த கொசு வந்துட்டு நல்ல நீர்நிலைகளில் வளருது. நல்ல நீர்நிலைகள்னால் நம்ம வீட்டில் தேங்கியிருக்க டயர், இளநீர் மூடி, அப்புறம் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு மூடப்படாத குடிநீர் தொட்டி, இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு பரவுது அப்படின்றத நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் டெங்கு பற்றிய பயம் நிறைய பேருக்கு இருக்குது. டெங்கு வந்தால் எல்லாருமே செத்துருவாங்களா, டெங்கு வந்தால் அவ்வளோதான் ஆளே காலியா அப்படின்றதுனால. ஸோ டெங்குவில் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை வந்துட்டு நான் தெளிவுபடுத்திட்டேன்னா நீங்கள் பயமும் போயிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மக்களுக்கு இதனால் இந்த விளைவுகள்லாம் வருதுன்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன்னா நீங்களும் அதுக்கேற்ற முறைகளை வந்துட்டு கையாண்டுப்பீங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன பேப்பரில் வந்துட்டு டெங்குவில் என்ன நடக்குதுன்றதை ஃபஸ்ட் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெங்குவை பரப்புகிற கொசு, அதாவது ஏடிஸ் இந்த கொசு, சரிங்களா? ஸோ அந்த ஏடிஸ் கொசு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மனுஷங்களை கடிக்குது. மனுஷங்களை கடித்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, இது ரத்தத்தில் கலக்குது, ரத்தத்தில் கலக்குது. ஸோ ரத்தம் அப்படின்றது நம்ம உடம்புல வந்துட்டு நார்மலாக தண்ணி மாதிரிலாம் ஓடிட்டு இருக்காது, அது ரத்த நாளங்கள் உள்ள ஓடிட்டுருக்கும். இந்த ரத்த நாளங்கள் உள்ள ரத்தம் இருக்கும், ப்ளஸ் அதோட சேர்த்து தண்ணீரும் இருக்கும், சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏடிஸ் கொசுவால் பரப்பப்படுற ஃப்ளாவி வைரஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரத்த நாளங்கள் இருக்குல்ல, இந்த ரத்த நாளங்கள் உள்ள நீரும் இருக்கும், ப்ளஸ் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லப்படுற ரத்தத்துடைய கூறுகள் இருக்கும், அதாவது ஆர்பிசி, டபிள்யூபிசி, அப்புறம் வந்துட்டு பிளேட்லெட்னு சொல்கிற ரத்த தட்டுக்கள், இதெல்லாமே இருக்கும், சரிங்களா? ஸோ என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃப்ளாவி வைரஸ் இந்த ரத்த நாளங்களில் சின்ன சின்னதாக துளைகளை உண்டு பண்ணும். இந்த துளைகள் குட்டி குட்டியாக சில துளைகளை உண்டு பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரத்த நாளங்கள்லேருந்து இந்த தண்ணீர் வெளியே வருது. ஃபஸ்ட்டு தண்ணீர் வெளியே வருது, இதுக்கு பேர் தான் வாட்டர் லாஸ் ஆகுது. ரெண்டாவது என்னென்னா, இந்த டபிள்யூபிசி, ஆர்பிசி, பிளேட்டு, இந்த மூணுத்தில் சின்னது இது அப்படின்னு சொன்னால் பிளேட்னு சொல்கிற ரத்த தட்டுக்கள் தான், ரத்த தட்டுக்கள். ஸோ இந்த ரத்த தட்டுகள் என்ன ஆகுது அப்படின்னா, சின்ன சைஸில் இருக்கிறதால அதுவும் சேர்ந்து வெளியே வருது. ஸோ தண்ணீரோடு சேர்ந்து இந்த பிளேட்லெட்டும் வெளியே வருது. நிறைய பேருக்கு இருக்க பயம் என்ன அப்படின்னா, இந்த பிளேட்லெட் கம்மி ஆகிறதால தான் வந்துட்டு இறப்புகள் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த பிளேட்லெட்னால வந்துட்டு பெரிய பிரச்சனை வர்றதில்லை. பெரிய பிரச்சனை வர்றதுக்கான காரணம் இந்த தண்ணீர் கம்மி ஆகிறதால தான். அது ஏன் நான் சொல்லிடுறேன். ஸோ உதாரணத்துக்கு, இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு முதல் நாள் ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல் நாள் ஜுரம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஆறு நாள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆறு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிளேட்லெட் கம்மியாகிறது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ரெண்டாவது நாளில் நார்மலான ஒரு பிளேட்லெட் நார்மல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 to 4 lakh, சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டாவது நாள் என்ன ஆகும் அப்படின்னா 1 lakh ஆகும். மூணாவது நாள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 80,000 ஆகும். நான்காவது நாளில் பார்த்தீங்கன்னா 50,000 ஆகும். அஞ்சாவது நாளில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு 30,000. ஆறாவது நாளில் பார்த்தீங்கன்னா 20,000, 15,000 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் வந்துட்டு ஐயோ நாலாவது நாள் ஜூரத்தில் 50,000 ஆகிடுச்சு, ஆறாவது நாள் ஜூரத்தில் 20,000 ஆகிடுச்சு, அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. பட் ஆனால் உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, அதோடு சேர்ந்து வூண்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்கிற காயத்தை ஆற்றும் குணம் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சின்ன சின்னதாக போட்ட துளைகளை அதுவே சரி பண்ணி மூட ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிளேட்லெட் கம்மியாகிறது நின்றுடும், பிளேட்லெட் வெளியே வர்றது நின்றுடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக 6 நாளைக்கு மேலே 20,000 இந்த பிளேட்லெட் மறுபடியும் ஏற ஆரம்பிக்குது. 30,000, 50,000, 80,000, 1 lakh ஏறஆரம்பிக்குது. ஸோ டெங்கு அப்படின்றது பிளேட்லெட் குறைபாடால் வர நோய் கிடையாது, இங்க தண்ணீர் வந்துட்டு வெளியே வருதுல, இதனால வர நோய். ஸோ இப்போ இங்க இருக்க தண்ணீர் எல்லாம் வெளியே வந்துருது, சரிங்களா? ஸோ இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன ஆகுதுன்னா, பிளேட்லெட்டும் கம்மி ஆயிடுது, தண்ணீரும் வந்துட்டு கம்மி ஆயிடுது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் 6 நாளில் வந்துட்டு அந்த பிளேட்லெட் வந்துட்டு அதுவாகவே ஏறிடும். ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பட் தண்ணீர் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வெளியே வர்றதால ரெண்டு விஷயம் நடக்கும். நம்பர் 1, உள்ள ரத்த நாளங்களில் இருக்க தண்ணீரோட லெவல் கம்மியாகிறதால உடம்புல இருக்க நீர் லெவல் வந்துட்டு கம்மி ஆயிடுது.
நிறைய பேர் நினைப்பாங்க சார் டெங்குல இருக்கவங்களுக்கு வந்துட்டு காலெல்லாம் வந்து வீக்கமா இருக்கு சார், அப்போ வந்துட்டு அந்த தண்ணிலாம் உள்ள இருக்கு நீங்க சும்மா பொய் சொல்றீங்க தானே அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ரத்த நாளங்கள் இருக்க தண்ணீர் தான் கரெக்டான தண்ணீரோட லெவல், அந்த தண்ணி வெளியே வந்துடுது. இது உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சுனாமி நடக்குதுல்ல, சுனாமியில கடலுக்குள்ள இருக்க தண்ணி வெளியே வந்து ஊருக்குள்ள புகுந்து வீட்டுக்குள்ள எல்லாம் புகுந்து நாசம் பண்ணதில்ல, அதே மாதிரிதான் கடலுக்குள்ள இருக்க வேண்டிய தண்ணீர் தான் வந்துட்டு நல்லது சரிங்களா. அது இந்த மாதிரி சுனாமி மாதிரி இந்த ஒரு ஃப்ளாகை வைரஸ் டெங்குவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெளியே வந்து எங்கெல்லாம் தங்குது அப்படின்னா நுரையீரல சேர்த்து நீர் கோத்துக்குது, வயிற்றுல நீர் கோத்துக்குது, காலில் நீர் கோத்துக்குது. ஸோ நுரையீரல சேர்த்துக்கிட்டு நீர் கோத்துக்குச்சு என்ன ஆகுனா மூச்சோட கஷ்டப்படுவாங்க, ஏஆர்டிஎஸ்னு சொல்லப்படுறது வரலாம். அப்புறம் வந்துட்டு வயிற்றுல நீர் கோத்துக்கும், அசைடிஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் வரலாம். ரெண்டாவது நீர்ச்சத்து ஒரு இடத்துல கம்மியாக இருக்குனால என்ன ஆகுனா பிபி கம்மியாகிடும், பிளட் ப்ரெஷர் ப்ரெஷர் அந்த அழுத்தம் கம்மியாகிடும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அழுத்தம் கம்மியாகுது, ரெண்டாவது நீர் கம்மியாக இருக்கிறதால உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்கும் ரத்தமே ஒழுங்காக போகாது. ரத்தம் ஒழுங்காக போகாததால் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், ரெண்டாவது எந்த அதாவது ரத்தம் ஒழுங்காக போகலை கிட்னியோட செயல்பாடு ஒழுங்காக இல்லைனாலே அது எல்லா உறுப்பையும் பாதித்து பாதித்து மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிற பல உறுப்புகளுக்கான சில அபாயங்களை உண்டு பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் எப்படி சார் நான் கண்டுபிடிக்கலாம், நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் வந்துட்டு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருந்தால் டெங்குன்னு பார்க்கலாம் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. அதாவது டெங்குக்கு வந்துட்டு வாந்தி வரும், கண்ணை சுற்றி வலிக்கும், மூட்டு வலி இருக்கும், வயிற்றுப்போக்கு இருக்கும், வாந்தி இருக்கும், வயிறு பயங்கரமாக வலிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப என்னென்னா இந்த சீசனில் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு மேலே ஜுரம் இருந்தாலே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு டெங்கு இருக்கா இல்லையான்னு மருத்துவரை அணுகி கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர், அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு டெங்கு வந்து எல்லாருமே வந்துட்டு இறப்பது கிடையாது. சிலருக்கு வந்துட்டு டெங்குல வந்துட்டு மூணு கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. கேட்டகரி 1க்கு வந்துட்டு ஒன்றும் பெருசாக தேவையே கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு நிறைய நீர் ஆகாரமாக எடுத்துக்கிட்டு ஜுரத்துக்கான பேராசிட்டமால் மாத்திரை கொடுத்தா போதும். கேட்டகரி 2 பேஷண்ட்ஸ் தான் என்ன ஆகும்னா அந்த வயிற்று வலி, அப்புறம் வாந்தி, அப்புறம் மூட்டு வலி, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பார்க்கணும். மூணாவது ஸ்டேஜாக ரொம்ப கிரிட்டிக்கல், நான் சொன்னேன்ல இந்த மாதிரி வந்துட்டு நீர் கோத்துக்கிறது, அப்புறம் வந்துட்டு பிபி ரொம்ப கம்மியாகிறது இதெல்லாம் இருக்கும். ரெண்டாவது பிளேட்லெட்டும் கம்மியாகிறதால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ரத்தப்போக்கு வரும், அதாவது கம்ஸ்னு சொல்கிற ஈறுகளில் ரத்தம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக ஐசியூவில் வச்சு நம்ம வந்துட்டு இவங்களை பார்த்துக்கணும் சரிங்களா. ஸோ டெங்கு 100 மக்களுக்கு வருதுன்னா அது 5-10 மக்கள் இறக்குறாங்க, அந்த மாதிரி யாருக்கும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நான் மெனக்கட்டு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ சரியா, அதனால் டெங்கு வந்துச்சுன்னா டெங்கு வர மாதிரி ஒரு ஜுரமோ இல்லை வந்துட்டு ஜுரமே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஜுரம் இல்லாமல் எனக்கு வந்துட்டு வாந்தி வருது ரொம்ப டயர்டாக இருக்குது டாக்டர் அப்படின்னா தயவு செஞ்சு டாக்டருக்கு போயிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. அண்டு முக்கியமாக உங்களோட ஒரு நார்மலான ஒரு க்வெஸ்சன் நீங்கள் கேட்க வேண்டிய க்வெஸ்சன் என்னென்னா நிலவேம்பு கஷாயம் குடிக்கலாமா டாக்டர், பப்பாளி விதையை நான் சாப்பிட்லாமா, அதுக்கு மருத்துவ குணம் உண்டு டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நிலவேம்பு கஷாயம் நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு டாபிக் உள்ளே நான் போல, நிலவேம்பு கஷாயம் மட்டுமே டெங்குக்கு ஒரு தீர்வு கிடையாது. நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் கோபம் வரும், டாக்டர் நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு அலோபதி நவீன மருத்துவம் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர், நீங்கள் அதனால் வந்துட்டு இதெல்லாம் பொய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நான் அது ஒரு கரெக்டாக விஷயம் நான் சொல்கிறேன். 12/7/2017 ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா இந்திய ஆயுர்வேத ஆணையரகம் சென்னையில் இருக்கிறதுல இருந்துட்டு ஒரு ஆய்வறிக்கை போகுது, இங்கே இருக்க எல்லா சித்த மருத்துவமனைகளுக்கும் ஆயுர்வேத மருத்துவமனைகளுக்கும் போகுது. என்ன போகுதுன்னா டெங்கு பேஷண்ட் உங்ககிட்ட வந்தாங்கன்னா தயவு செஞ்சு நவீன மருத்துவமனைக்கு அனுப்புங்க, அவங்களுக்கு தீவிர சிகிச்சை வந்துட்டு கண்டிப்பாக தேவை, நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களே அப்படி சொல்லும்போது நான் வந்துட்டு அதை எதுவும் சொல்ல முடியாது, அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக டெங்குவில் பிபி கம்மியாகுது, கிட்னி டேமேஜ் ஆகுது, உங்களுக்கு நீர் வந்துட்டு ஐவி ஃப்ளூய்ட்னு சொல்கிற நரம்பில் போட்டு நம்ம வந்துட்டு ஏற்றணும் அப்படின்ற நிறைய விஷயம் இருக்கிறதால கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இதை பார்க்கறது மட்டும்தான் பெஸ்ட்டு. கேட்பாங்க என்னென்னா வந்துட்டு டாக்டர் டெங்குக்கு வந்துட்டு தடுப்பூசியே கிடையாது, டெங்குக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களே இதெல்லாம் வந்துட்டு என்ன நியாயம் அப்படின்ட்டு. ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ ஒரு பேராசிட்டமோல் மட்டுமோ கிடையாது, வர வேண்டிய அபாயத்தை சரியான முறையில் கண்டறிஞ்சு அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அந்த அபாயத்தை ட்ரீட் பண்ணுறதும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இதில் சில பேருக்கு இருக்க இன்னொரு காமனான டவுட் என்னென்னா டாக்டர் நான் வந்துட்டு டெங்கு இருக்குது அப்படின்ட்டு டாக்டர் என்ன கண்டுபிடிச்சாரு, கண்டுபிடிச்சிட்டு ஒன்றும் பெருசாக பயப்பட மாதிரி இல்லை, பேராசிட்டமால் மாத்திரை போடுங்க, நிறைய வீட்டில் போயிட்டு நீர் குடிங்க, இளநீர் குடிங்கன்னு சொல்லிட்டு நீர் ஆகாரம் நிறைய குடிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு.
ஸோ இப்போ வந்துட்டு இன்கேஸ் எனக்கு இந்த டேஞ்சராக இந்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எனக்கு என்னெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சால் நான் டேஞ்சர்னு எனக்கு புரியும், இல்லை வந்துட்டு நான் எதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து டாக்டரை போயிட்டு திருப்பி பார்க்கணும் அப்படின்னா, முக்கியமாக சொல்கிறேன், டெங்கு அப்படின்றது வைரஸால் வர ஒரு வியாதி, சரிங்களா? அது ஏழு நாளில் வந்துட்டு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த டெங்கு வைரஸ் விரட்டிடும். இதுக்கு டெங்குக்கு இன்னொரு பேரே வந்துட்டு 7 days ஃபீவர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 நாள் என்ன இருக்கும்னா நமக்கு வந்துட்டு ஜுரம் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த 3 நாள் கழித்து அது பேர் ஃபெப்ரைல் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஃபெப்ரைல் அப்படின்னா வந்து ஜுரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 3 நாள் ஜுரம் இருக்கும், அடுத்து ஒரு 2 நாளைக்கு ஜுரமே இருக்காது. மக்களுக்கு என்னென்னா நமக்கு ஜுரம் போயிடுச்சு, டெங்குவே இல்லை அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் என்னென்னா இந்த 2 நாள் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ஃபேஸ், அபாயமான ஒரு கட்டம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸ் அப்படின்றதுல ஜுரம் இருக்காது. பட் ஆனால் நமக்கு என்ன இருந்தால் நம்ம பயப்படலாம், இல்லை நம்ம என்ன இருந்தால் நமக்கு மருத்துவரோட ஆலோசனை தேவைன்னா, முதல்ல வந்துட்டு தீவிர வயிற்றுவலி, 2வது தீவிரமான வாந்தி, 3வது வந்துட்டு ஈறுகள்லையும் சரி மூக்கிலையும் சரி இன்கேஸ் ரத்தம் வர்றது, 4வது எக்ஸஸான வந்துட்டு மூட்டு வலி, இன்னொன்று வந்துட்டு நான் சொன்னல அந்த நீர் வந்துட்டு வெளியே வந்துட்டு எல்லா இடத்துலையும் கோத்துக்கொண்டு. ஸோ அது கோத்துக்கிறப்ப என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு மூச்சுத்திறனல் ஏற்படும். ஸோ அப்போ அது பேர் தான் ARDS சொல்லுவாங்க, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம். ஸோ மூச்சோட கஷ்டப்படுறது, இன்கேஸ் மூச்சோட கஷ்டமாதுன்னா ஐசியூவில் வச்சு ஆக்சிஜனோ இல்லை வெண்டிலேட்டரோ தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ், அதாவது எச்சரிக்கையான சைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம டாக்டர் போயிட்டு கண்டிப்பாக வந்துட்டு கன்சல்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களை மானிட்டர் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற ஐவி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்கிற குளுக்கோஸ் பாட்டில் வந்துட்டு உங்களோட வெயின்ஸ் மூலமாக வந்துட்டு ஏற்றுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு புரிஞ்சிக்க வேண்டிய சில இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள். ஸோ என்ன அப்படின்னா இதுதான் வந்துட்டு பேசிக் கான்செப்ட் ஆஃப் டெங்கு. ஸோ டெங்கு வராமல் தடுப்பது எப்படி டாக்டர் அப்படின்னா, பெருசாக ஒன்றுமே கிடையாது. டெங்கு நல்ல நீர்நிலைகளில் வளருது. அந்த நல்ல நீர்நிலைகள் எங்கன்னா மூடப்படாத குடிநீர் தொட்டி ஃபஸ்ட்டு, 2வது நம்ம வீட்டில் வளர்க்குறோம்ல செடிகள், அந்த செடிகள் சேர்ற நல்ல நீர் அங்கே வளருது. 3வது ஏசி இருக்குல்ல, ஏசிக்கு பின்னாடி இருக்க நீர், அப்புறம் டயர் இளநீர் இந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம தண்ணி சேர விடாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். நீங்கள் கேட்கலாம், டாக்டர் ஏசி பின்னாடி என்ன டாக்டர் கொஞ்சம் தண்ணி சேர போது அதெல்லாம் வரும்னு, 10 ml தண்ணி இருந்தால் போதும் இந்த டெங்கு கொசு அந்த லார்வா அப்படின்ற அந்த முட்டையிட்டு நல்லா பெருசாக வளர்ந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம சுற்றி இருக்க பகுதியில் வந்துட்டு சேஃபாக பார்த்துக்கிட்டாலே போதும், டெங்கு வராது. ஸோ டெங்குவை பற்றி தேவையானதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஜுரம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மருத்துவர் அணுகி டெங்கு வந்து வராமல் பார்த்துக்கோங்க. டெங்கு வந்தாலும் சரி கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு உரிய உதவிகளை தர மருத்துவர்கள் நாங்கள் எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ புரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.